வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம டிசி காமிக்ஸோட கேரக்டர் சூப்பர்மேனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படமான மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல காலையில் அவனோட அப்பா ஜோரல் மூலமா அவனை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டான். காலையில் தேடி இறத்துக்கு ஜெனரல் ஜாடும் வந்துட்டான். அதனால இறத்த காப்பாத்த காலையிலும் ஜாட் சரண்டர் ஆகிட்டான். அப்புறம் தான் ஜாட் இறத்த அழிச்சு அதை கிரிப்டானா மாத்த போறான்னு காலலுக்கு தெரியுது. காலல் ஜாட தடுக்க முடிவு பண்றான். இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கத்தை பார்க்கலாம். காலல் இப்ப கண் முழிச்சுட்டான். பெரிய ஷிப்ல இருந்து ரெண்டு சின்ன ஷிப்பை எர்த்த நோக்கி லான்ச் பண்றாங்க. அத மிலிட்டரி ஜெனரலும் பாத்துட்டாரு. இப்ப கிளார்க் வீக்கா இருக்கான். இன்னொரு பக்கம் லூயிஸையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அங்க ஒரு கீஹோல் இருக்கு, அதுல லூயிஸ் அவள்கிட்ட உள்ள கீயை இன்சர்ட் பண்றான். உடனே ஜோரலும் அங்க அப்பியர் ஆகுறான். ஜோரல் அந்த ஷிப்போட மெயின் ஃபிரேமை இப்ப அக்சஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜோரல் அவன் சொல்ற மாதிரிலாம் லூயிஸ பண்ண சொல்றான். ஜோரல் ஷிப்பை ஹியூமன் அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டா இப்ப லூயிஸால சாதாரணமா மூச்சு விட முடியும். காலையிலோட ஸ்ட்ரென்த்தும் இப்ப ரிட்டர்ன் ஆகிட்டு ஜோரல் லூயிஸ் லேன்க்கு அவனால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கான். லூயிஸ் லேன்ட்ட ஜோரல் ஜாட் டீமை எப்படி தடுக்கணும்னு ஃபுல்லா சொல்லிட்டான். லூயிஸ் லேன் இப்ப ஒரு பாட்ல ஏறி அந்த ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஜோரல் இப்ப கிளார்க் வந்து ஹெல்ப் பண்றான். லூயிஸ் போயிட்டு இருக்க பார்ட் செம்மையா டேமேஜ் ஆகிட்டு ஜோரல் உன்னால மட்டும்தான் எர்த் மக்களை காப்பாத்த முடியும்னு சொல்ல காலையிலும் கிளம்பிட்டான். காலையில் முதல்ல ஆபத்துல இருந்த லூயிஸோட பாடை புடிச்சு அதை உடச்சி லூயிஸ காப்பாத்துறான். எர்த்குள்ள வந்த ஷிப் ரெண்டும் காலையிலோட வீட்டுக்கு தான் வந்திருக்கு. கிளார்க் இப்ப லூயிஸ காப்பாத்திட்டான். கிளார்க் எதையோ உணர்ந்துட்டு வேகமா கிளம்பிட்டான். ஜாட் மார்த்தாட்ட வந்து கிளார்க் எர்த்துக்கு வந்த பாட் எங்க இருக்குன்னு கேட்டு மிரட்டான். அப்புறம் அந்த பாடை கண்டுபிடிச்சு அந்த பாட்ல கோடெக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுல கோடெக்ஸ காணும். காலையில் பயங்கரமான கோபத்தோட வந்து தாறுமாறா போட்டு பயங்கரமான ஷூட் பண்ணி தள்ளுது. ஜாடோட ஆள் அந்த ஏர்ஃபோர்ஸ் பிளேன் எல்லாம் உடைச்சு போட்டுட்டான். ஃபௌரா ஆளும் அட்டாக் பண்ண வர அத காலல் தடுத்துட்டான். ரெண்டு பேரும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபௌரா ஆள் கிளார்க்க போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு சோல்ஜர்ஸும் சேர்ந்து காலல்ல போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. காலலுக்கு தாறுமாறா அடி விழுது. அவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது காலலுக்கு கஷ்டமா இருக்கு. காலல் ஹீட் விஷனால எல்லாம் அட்டாக் பண்றான். மிலிட்டரி சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் சாப்பர்ல இருந்து கீழே விழ போறான். அவனை காலல் காப்பாத்திட்டான். ஃபௌரா ஆள் எல்லா சோல்ஜர்ஸையுமே போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கா. சோல்ஜர்ஸோட ஃபயர் பவர்லாம் கிரிப்டோனியன்ஸ் ஒண்ணுமே பண்ணல. காலல் ரெண்டு கிரிப்டோனியன்ஸோடையும் தாறுமாறா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஃபௌராவோட மாஸ்க் உடைஞ்சிட்டு ஏர்ஃபோர்ஸ் ஃபௌரா மேல லான்ச்சரால ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபௌரால கூப்பிட்டுட்டு இன்னொரு கிரிப்டோனியன் அங்க இருந்து வேகமா கிளம்பிட்டான். சோல்ஜர்ஸ் கிளார்க்க சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா அவன யாரும் ஒண்ணுமே பண்ணல. கிளார்க் எனிமி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால கிளார்க்கும் கிளம்புறான். கிளார்க் அவங்க அம்மா வந்து பார்த்து அவங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு அவனுக்கு நிம்மதியா இருக்கு. லூயிஸ் கிளார்க்ட வந்து அவங்கள எல்லாம் எப்படி தடுக்கணும்னு ஜோரல் அவள்ட சொன்னதை சொல்றான். ஜாடோட சயின்டிஸ்ட் கோடெக்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஜோரல் கோடெக்ஸோட டேட்டாஸ் ஃபுல்லா காலலோட பாடிக்குள்ள தான் இன்புட் பண்ணிட்டான். கோடெக்ஸ் வெளில எடுக்க காலல் உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவனோட பாடி இருந்தாலே போதும். ஜாட் எர்த் அடிக்க வேர்ல்ட் இன்ஜினை ரிலீஸ் பண்ணிட்டான். மிலிட்டரி ஜெனரலும் எர்த்குள்ள வர ஷிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். எர்த்தோட ஒரு பக்கம் வேர்ல்ட் இன்ஜின் ரிலீஸ் ஆகுது. மெட்ரோபாலிஸ் சிட்டிக்கு நடுவுல ஜாடோட ஷிப் லேண்ட் ஆகுது. வேர்ல்ட் இன்ஜின் எர்த்த அழிக்கிற வேலையை தொடங்குது. எக்கச்சக்க மக்கள் வேர்ல்ட் இன்ஜினோட பவரால பாதிக்கப்படுறாங்க. வேர்ல்ட் இன்ஜின் ரெண்டும் எர்த்தோட ரெண்டு பக்கத்துல இருந்து மோதி எர்த்த கிரிப்டானா மாத்திர வேலையை பாக்குது. காலேஜ்க்கு இப்ப சூப்பர்மேன் பேரு கூட வச்சுட்டாங்க. சூப்பர்மேன் அவன் வந்த பாட வச்சுதான் ஜாடோட ஷிப் அழிக்க பிளான் பண்ணிருக்கான். சூப்பர்மேனோட ஷிப்ல ஃபேண்டம் டிரைவ் இருக்கு. அதே ஃபேண்டம் டிரைவ் ஜாடோட ஷிப்லயுமே இருக்கு. ரெண்டு ஃபேண்டம் டிரைவும் மோதிச்சுன்னா ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். அதுக்குள்ள அந்த கிரிப்ட்
கிரிப்டோனியன்ஸ் மாட்டிப்பாங்க. மிலிட்டரி ஜெனரல் சூப்பர்மேனோட பிளான்க்கு ஒத்துக்கிட்டான். வேர்ல்ட் இன்ஜின் எர்த்த கிரிப்டானா மாத்திட்டு இருக்கிறதால அந்த மிஷின் கிட்ட சூப்பர்மேன் வீக்கா தான் இருப்பான். அதெல்லாம் பெருசா கண்டுக்காம சூப்பர்மேனும் வேகமா கிளம்பிட்டான். மிலிட்டரி டீம் ஒன்னு சூப்பர்மேன் பாட பிளேன்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டு ஜெனரல் ஜாட் எர்த்துக்கு ஏத்த மாதிரி அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகிட்டான். அவனுக்கு எக்கச்சக்க ட்ரைனிங்ஸ் இருக்கு, அதனால அவனோட மைண்ட் அண்ட் பாடியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஜாட் இப்ப எர்த்துல இருக்க ஏன்சியன்ட் ஷிப் எடுக்க தான் வந்திருக்கான். ஏனா அந்த ஷிப்ல தான் ஜெனிசிஸ் சாம்பர் இருக்கு. ஜாட் அந்த ஷிப்ல கமாண்ட் கீயை போட்டு ஜோரெல்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். சூப்பர்மேன் வேர்ல்ட் இன்ஜின் கிட்ட போனாலே அவன் வீக்கா ஃபீல் பண்றான். அதோட வேர்ல்ட் இன்ஜின் சூப்பர்மேனை அட்டாக்கும் பண்ணுது. ஏர் ஃபோர்ஸ் மெட்ரோபோலிஸ்ட உள்ள இன்னொரு ஷிப்ட வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராவிட்டி ஆல்டரேஷனால மிசைல்ஸ் தப்பு தப்பா லான்ச் ஆகுது. வேர்ல்ட் இன்ஜின் சூப்பர்மேனை அட்டாக் பண்ண சூப்பர்மேன் அதோட போராடுறான். எக்கச்சக்க டேமேஜ் கிரியேட் ஆகுது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் உடைஞ்சு விழுது. ஜோரல் ஜாட்ட பேசி அவனை மாத்த ட்ரை பண்றான், ஆனா அதெல்லாம் வேலைக்கே ஆகல. ஜோரல் என்னோட பையன் உன்னை கண்டிப்பா விட மாட்டான்னு சொல்றான். அப்புறம் ஜாட் ஜோரல் ப்ரோக்ராம அந்த ஷிப்ல இருந்து அழிச்சிட்டான். அழிச்சிட்டு ஏன்சியன் ஷிப்பையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். வேர்ல்ட் இன்ஜின் சூப்பர்மேனை பிடிச்சி அந்த மிஷின் எனர்ஜிக்குள்ள தள்ளிட்டு பெரிய ஒயிட் பில்டிங்கோட இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவனோட கோ ஒர்க்கர்ஸ காப்பாத்த ரொம்ப கஷ்டப்படுறான். சூப்பர்மேன் அந்த எனர்ஜி எல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிறான். சூப்பர்மேன் அந்த எனர்ஜிக்குள்ளேயே வேகமா புந்து அந்த வேர்ல்ட் இன்ஜினை உடச்சி தள்ளிட்டான். மிஷின் ஸ்டாப் ஆனதால பெரியோட கோ ஒர்க்கரும் தப்பிச்சிட்டான். இப்ப ஏர் ஃபோர்ஸ் சூப்பர்மேன் பாட டிராப் பண்ண ரெடி ஆகுறாங்க. சூப்பர்மேன் மயக்கத்துல இருந்து மறுபடியும் கண் முழிக்கிறான். லூயிஸ் கீய பாட்ல போட்டா கீ இப்ப உள்ளவே போக மாட்டுது. ஜாட் வந்து மிலிட்டரி பிளேனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ண போறப்ப அந்த சூப்பர்மேன் கரெக்டா வந்து தடுத்துட்டான். ஜாட் இந்த ஷிப் அழிச்சிட்டா கிரிப்டான காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி சூப்பர்மேனை தடுக்க பாக்குறான். சூப்பர்மேன் கிரிப்டான்கான சான்ஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஜெனிசிஸ் சாம்பர் உள்ள அந்த ஷிப்ப டோட்டலா டேமேஜ் பண்ணிட அந்த ஷிப்பும் கீழே விழுந்து ஜெனிசிஸ் சாம்பர் ஃபுல்லா அழிஞ்சிட்டு மிலிட்டரி சயின்டிஸ்ட் பாடோட பொசிஷன் மாறி இருக்கிறது தெரிஞ்சு அதை இப்ப சரி பண்ணிட்டான். அப்ப ஃபௌரா அந்த பிளேனுக்குள்ள வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சயின்டிஸ்ட் கீய சொருகி ஃபேண்டம் டிரைவ ஆன் பண்ணிட்டான். ஃபௌரா அட்டாக் பண்ண வர அதுக்குள்ள ஒரு சோல்ஜர் பிளேனை பெரிய ஷிப் மேல மோத போறான். அப்ப லூயிஸ் பிளேன்ல இருந்து வெளில விழுந்துட்டான். பிளேன் அந்த ஷிப்ல மோதி பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. அந்த ஷிப் அந்த ஷிப்ல இருந்த கிரிப்டோனியன்ஸ் எல்லாருமே அந்த பிளாக் ஹோல்குள்ள இழுக்கப்பட்டு எல்லாரோட கதையும் டோட்டலா முடியுது. சூப்பர்மேன் லூயிஸ் கீழே விழுறத பார்த்துட்டு வேகமா பறந்து வந்து அவளை காப்பாத்திட்டு எஸ்கேப்பும் ஆகிட்டான். பிளாக் ஹோலும் இப்ப மூடிட்டு லூயிஸ் லேன் அண்ட் சூப்பர்மேன் இப்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னும் ஜெனரல் ஜாடோட கதை மட்டும் முடியல. ஜெனரல் ஜாட் கிரிப்டானை காப்பாத்த முடியலன்னு முழுசா உடஞ்சிட்டான். சூப்பர்மேன் ஹியூமன்ஸை காப்பாத்த இதெல்லாம் பண்ணதால ஜாட் எல்லா ஹியூமன்ஸையுமே கண்டிப்பா கொல்லுவேன்னு சொல்லி சூப்பர்மேனோட சண்டை போடுறான். ரெண்டு பேரும் இப்ப பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாட் லேசர் ஐயாலெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி தள்ளுறான். இவங்களோட சண்டையில எக்கச்சக்க டேமேஜும் கிரியேட் ஆகுது. இவங்க சண்டைக்கு நடுவுல பல மக்களுமே பாதிக்கப்படுறாங்க. சண்டை நடக்கிறப்பவே பல இடங்கள் உடஞ்சி செதறுது. ஜாட் அவனோட சூட்டெல்லாம் உடச்சி போட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான். பறந்துட்டு ரெண்டு பேரும் தாறுமாறா அடி அடினு அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு பேரும் போட்ட சண்டையில எர்த்த விட்டு வெளில வந்து ஸ்பேஸ்லயுமே போய் சண்டை போட்டுக்கிறாங்க. மறுபடியும் சண்டை போட்டுட்டு எர்த்திலேயே வந்து விழுந்துட்டானுங்க. ஜாட் அவன் கண் முன்னாடி இருக்க எர்த் மக்களை கொல்ல பாக்குறான். அதை தடுக்க சூப்பர்மேனும் வேற வழி இல்லாம ஜாட கொன்னுட்டான். லூயிஸ் சூப்பர்மேனை வந்து ஆறுதலா கட்டி பிடிச்சிக்கிறார். சூப்பர்மேன் ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோனை கொண்டு வந்து மிலிட்டரி ஜெனரல் முன்னாடி போட்டு உடைக்கிறான். சூப்பர்மேன் என்னோட சாதாரண வாழ்க்கையை கண்டுபிடிக்க நினைக்காதீங்க, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு கிளம்புறான். கிளார்க் அண்ட் மார்த்தா ஜானத்தனோட சமாதி இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க மார்த்தா கிளார்க்கிட்ட நீ மிகப்பெரிய ஹீரோவா வருவன்றத உங்க அப்பா முன்னாடியே பாத்துட்டாருன்னு சொல்றாங்க. கிளார்க் இப்ப டெய்லி பிளானட்ல ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டான். கிளார்க் கென்ட் அண்ட் லூயிஸ் லேன் அங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இதோட மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தோட பார்ட் 3 கதை விளக்கம் முடியுது. இதோட இந்த படத்தோட முழு கதை விளக்கமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.